ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் கேப்டன். அதை பற்றி பேசுகிறேன். அப்படி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி நியூ கேப்டன் ஆடன் மார்க்ரம். நான் போன வாரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மோஸ்ட் ப்ராப்ளி இவராக தான் இருப்பார் கேப்டன்னு. ஏன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி, இஸ் அ வெரி குட் பிளேயர், சவுத் ஆப்ரிக்கன் பிளேயரு. இப்போ ரீசெண்டாக சவுத் ஆப்ரிக்கா T20 லீகில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு இவர் தான் கேப்டனாக இருந்தார். கப்பு ரிஜிஸ்டர் ஆரஞ்ச் ஆர்மி, ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. 2016 அப்புறம் இவங்க கப்பு ஜெயிக்கவே இல்லை. முன்னிப்பா ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் எடுத்தாங்க, நிறைய பேர் ரிலீஸ் வேறு பண்ணாங்க. கேன் வில்லியம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே டேவிட் வார்னரை நவுத்தி விட்டாங்க. நிறைய ஃபண்ட் இருந்தது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்லாம் எடுத்தாங்களே, மயங்க அகர்வால் எடுத்திருக்காங்க 8.5 கோடிக்கு, ஹாரி ப்ரூக்கு 13 கோடி 25 லட்சம், ஹென்ரி கிளாசன் 5.5 கோடி, ஆதில் ரஷீத் 2 கோடி. தேவ வெரி குட் சைட். கேப்டன் யாராக இருப்பான்னு தான் நிறைய ஸ்பெகுலேஷன். புவனேஸ்வர் குமாராக இருப்பாரா, மயங்க அகர்வாலாக இருப்பாரா, ஏன்னா அவங்களாம் கூட லீடிங் கண்டெண்டர் கேப்டன்சிக்கு. பட் இவென்ச்சுவலி ஆடன் மார்க்ரம் போனாங்க. இட்ஸ் அ வெரி குட் மூவ், இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஜெயிச்சாங்களே, அதுலேயே அவர் 369 ரன் அடித்தார், 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, 11 விக்கெட் எடுத்தார். யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர், மோர் தென் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர், வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர். இன்பிட்டின் தேவைப்பட்ட 2-3 ஓவர் கூட அவர் போலிங் போடலாம் மெயின் பாலருக்கு அடிபட்டதுன்னா. ஏன்னா இவங்க மெயின் பாலர் உங்களுக்கு உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார் அண்ட் நட்ராஜன், அப்போ ஃபாஸ்ட் போலிங்கு ஆதில் ரஷீத் இருக்கார். அண்ட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா போன சீசன் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நாள், சாரி சன்ரைஸ் ஹைதராபாத் ரொம்ப நாள் விளாண்டார், 12 மேட்ச் விளாண்டார், 381 ரன், 139.25 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் 47.62 பர் இன்னிங்ஸ்லாம் பாருங்கள். இட்ஸ் அ வெரி குட் ஆவரேஜ். இப்போ முடிஞ்சு போன சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் லீக்ல இவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். செமிஃபைனலில் 100 அடிச்சார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக, அதனால இவங்க ஃபைனலுக்கு போனாங்க, ஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்க. மார்க்ரம் வெரி குட். அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க, இப்போ கேட்டாங்க உன்னை வைஸ் கேப்டன் யாரை வச்சுக்க போகிற, புவனேஸ்வர் குமாரா மயங்க் அகர்வாலான்னு. அவர் சொன்னால் மயங்க் கீழே நான் விளையாடிருக்கேன் பஞ்சாப் கிங்ஸில், வெரி குட் ரேப் ஓவர் இருக்குது, பூவி ஆல்சோ குட் பிளேயர், வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் சொல்கிறேன் நைஸாக சொன்னார். அப்புறம் வந்து பிக் பண்ண இந்தியன் பிளேயர், சப்போஸ் ஒரு இந்தியன் பிளேயர் நீ பிக் பண்ணோம் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் லீக் விளையாடணும், யாரை பிக் பண்ணுவேன் டக்குன்னு சொல்லிட்டார்ல எம்எஸ் தோனின்னு. எஸ், எம்எஸ் தோனி எல்லாருக்கும் பிடிச்ச பிளேயர்னார். அதுவும் இல்லாமல் கிரேட் டு ஹேவ் இம் இன் அ கேம்ப் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்லாம் அவருக்கு குரூம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஈ காட் ஆல் த நாலேஜ், எல்லா நாலேஜும் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் சீன் எவ்ரி திங் இன் கிரிக்கெட் கேமில் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ தோனின்னார் ஃபேவரட் பிளேயர் டேரக்ட்லி, அதான் சொல்ல வர்றாரு. ஐபிஎல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சேர்த்து ஒரு 20 மேட்ச் தான் விளையாடிருக்காரு, 521 ரன் அடிச்சிருக்காரு ஓவரால் நான் சொல்கிறேன். இஸ் அ வெரி குட் பிளேயர். ஃபேப் டுப்ளஸி கீழே விளையாடிருக்காரு, குவிண்டன் டிகா கேப்டன்ஸ் விளையாடிருக்காரு, பௌமா கேப்டன்ஸில் விளையாடிருக்காரு. அண்ட் வெரி குட் பிளேயர், மிடில் ஆர்டர் வரலாம், ஓப்பன் வரலாம், ஒன் டவுன் கூட வந்துடலாம் ஸ்பெஷலாக சடனாக. ஸோ எல்லா கேலிபர் அவர்கிட்ட இருக்குது, காம் அண்ட் குவாய்ட்டு அப்படியே அமைதியாக விளையாடுவார். வி வில் நாட் த்ரோ இஸ் விக்கெட், வெரி குட் சாய்ஸ் தான். அண்ட் அதனால தான் நான் ஒரு 1 மாதம் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், மோஸ்ட் ப்ராப்ளி இவராக இருப்பார் ஆடன் மார்க்ரம் தான் கேப்டனாக, ஏன்னா ஹி ஹஸ் ஆல் த குவாலிட்டின்னு. இன்னும் ஒன்று ஓவர் சீசன் நடுவில் ஏதாவது அவங்களோட கமிட்மெண்ட் வராமல் இருக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த வாட்டி இல்லை, ஃபுல் சீசன் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வி டோன்ட் நோ ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு, அது போக போக பார்க்கலாம். இவங்ககிட்ட நம்ம சொன்ன மாதிரி நல்ல போலிங் அட்டாக் எப்போதுமே, தே ஹேவ் அ வெரி குட் போலிங் அட்டாக் டு கண்டெயின். முதல்ல ஆதி ஊரில் இருந்தார் ராஷித் கான்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஷித் கான் பார்த்தா நம்ம ஆதில் ரஷீத் எடுத்திருக்காங்க. அண்ட் யூரே ஒரு வெரி குட் போலர், வெரி குட் பேட்டிங் லைன் அப்போ இருக்குது. இவங்களை பற்றின ப்ரிவியூ மோர் டீம் ஸ்குவாட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போக போக நிறையா டீட்டெயில் பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஃபஸ்ட்டு மேட்சே உங்களுக்கு April 1st அங்கேஞ்சு ராஜஸ்தான் ராயல் ஹோம் கிரவுண்டில் ஹைதராபாத்தில், அதோட ப்ரிவியூலாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் வெரி குட் பிக் ஆடம் மார்க்ரம், இஸ் அ குட் திங். நான் ஆரஞ்ச் ஆர்மிக்கு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது, பாப்பா என்ன ஆகுதுங்க சார், டக்குன்னு அப்டேட் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆடம் மார்க்ரம் பற்றி, உங்களோட ஒப்பீனியை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்து ஆப்ஷன் முடிஞ்சது, பெரிய பெரிய பிளேயர்லாம் ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு முடிஞ்சு அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட லீக் அது தமிழ்நாடு பிரீமியர் லீக், ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான் இந்தியாவில். ஸோ நிறைய பிளேயர் அதுலேருந்து வராங்க, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அதை பற்றி வந்துட்டுருக்கோம். ரைட், பொறுமையாக பார்த்து அதன் பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.